ஆராசா என்னும் திராவிட ஆளுமை. ஆராசா என்றாலே பொது இன மக்களுக்கு நினைவில் வருவது 2G ஊழல் தான். உண்மையில் 2G நடந்தது என்ன, ஊழல் நடந்ததா இல்லையா என்பதை குறித்து நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நாம் பல நீதிமன்றங்களின் தீர்ப்புகளை பார்த்திருக்கிறோம். சில தீர்ப்புகள் நமக்கே வேடிக்கையாக இருக்கும். ஆனால் 2G வழக்கில் வந்த தீர்ப்போ அந்த வழக்கை தொடர்ந்ததற்காக முகாந்திரம் இல்லை என்று சொல்லிவிட்டது. எனவே அந்த காலகட்டத்தில் செய்யப்பட்ட அரசியல் தான் நிரூபிக்க முடியாத 2G வழக்கு என்று சொல்லலாம். ஒரு ஊழல் குற்றவாளியாக அவர் இருந்திருந்தால் இன்றைய ஆளும் கட்சியின் பெரிய பொறுப்பான துணை பொது செயலாளர் பொறுப்பை அவர் வகிக்க முடியாது. எனவே அது இன்றைய அரசியல். அடிப்படையில் ராஜா யார், எங்கிருந்து வந்தார், திராவிட அரசியலில் அவரின் ஆளுமைதான் என்ன? இலங்கை தேயிலை தோட்ட பணிகளுக்காக அழைத்து செல்லப்பட்டவர்கள்தான் ராஜாவின் தாத்தாவும் பாட்டியும். அவர்கள் 1950களில் பெரம்பலூர் திரும்ப, ராஜாவின் தந்தை 1961 இங்கு வருகிறார். தன் பள்ளி பருவத்தில் ராஜாவுக்கு பெரியாரும் திராவிடமும் அறிமுகமாகிறது. அன்றிலிருந்து அம்பேத்கர், மார்க்கஸ், பெரியார் ஆகிய தலைவர்களின் கொள்கைகளை பின்தொடர்கிறார். முசிறியில் கணிதம் படிக்க சென்றவர் அதில் ஈடுபாடு இல்லாமல் அரசியலும் எழுத்திலும் தன்னை புகுத்திக் கொள்கிறார். அதன் பின் மதுரை சட்டக் கல்லூரியில் சட்டம் படிக்கும் போது அவருக்கே தெரியாது, அவர் மேல் போடப்பட்ட வழக்கை அவரே வாதாடப் போகிறார் என்று. பின்பு திருச்சி சட்டக் கல்லூரியில் முதுகலை சட்டம் படித்தார். ராஜாவின் பேச்சுகளும் உரையாடல்களும் திராவிடத்தை இந்த நாட்டில் உயிர்ப்பித்து வைத்திருப்பதற்கு ஒரு துணை என்றே சொல்லலாம். 2022 சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சியை ஒன்றிய அரசு மதிப்பதில்லை, அதற்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள் என்று ராஜா பேசினார். அதை எதிர்த்து ஒன்றிய பிரதமரும் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவும் அனைத்து மாநிலங்களும் ஒன்றே, தேசம் ஒற்றுமை அனைவரும் காக்க வேண்டும் என்று பதிலளித்தனர். இதற்கு பதிலடி கொடுத்த ராஜா அவர்கள், எங்கள் தந்தை பெரியார் அவர்கள் அவர் சாகும் நாள் வரை தனிநாடு கோரிக்கை தான் முன்வைத்தார். எங்கள் முதல்வரே அண்ணாவின் வழியில் மாநில சுயாட்சியை தான் பின்தொடர்கிறார். எங்களை அண்ணாவின் யோசனையில் இருந்து மாறி பெரியாரின் கொள்கையான தனிநாட்டை கேட்க வைத்து விடாதீர்கள் என்று முழங்கினார். இப்படி ஒரு அரசியல் தெளிவுள்ள ஆளுமை தமிழ்நாட்டில் இருப்பது நமக்குதான் பெருமை.